நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலர் கலர்னு கலர் இருக்காங்க பாருங்க. இதுதான் மைசூர் பாக். சரியான சாப்பிட்டு ஜீராவில் செம்மையாக ஊறி செம்மையாக இருக்குது. குலாப் ஜாமுன் பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே பாவு எடுத்து பண்ணியிருக்காங்க அதிரசம். அந்த எண்ணெயே சுத்தமாக தெரியுது இதில். அதுதான் இதோட இதில் செஞ்சதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்படி சாப்பிடும் போது தான் டேஸ்டே வேறு லெவலில் இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தீபாவளி முன்னிட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வீட்லேயே செய்யலான்ட்டு எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க. வாங்க என்னென்ன ஸ்வீட்ஸாக செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ட்ரெடிஷ்னலான நம்ம ஊர் அதிரசம். எப்பவுமே எங்கள் வீட்லேயே எல்லாருக்கும் அதிரசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதிரசம் அண்ட் தென் வந்து குலோப் ஜான் குட்டி குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். எங்கள் சகஸ்ராக்கு குலோப் ஜான் பிடிக்கும். ஸோ அதனால குலோப் ஜான் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு குலோப் ஜான் பண்ணிக்கலாம். குலோப் ஜானுக்கு வந்து ஜீரா காசுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து ஒரு 4 அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ கோவா போட போகிறேன். ஸோ அதனால 4 அளவுக்கு சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜீரா பண்ணிக்கலாம். சர்க்கரை வச்சிட்டோம், நம்ம அதுக்கேற்ற தண்ணி போட்டுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி போட போகிறோம் இதில். இப்போ நம்ம ஜாமுனுக்கு வந்து ஜீரா போட்டிருக்கோம். இது இப்போ ரெடி ஆகினே இருக்கு. அதுக்குள்ளே வந்து ஜாமுனோட வேற பால்ஸோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறோம். இதில் வந்து 1/2 kg கோவா நான் வச்சுருக்கேன். கோவா வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து கையில் உதுத்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து மைதாவோட அந்த பேக்கிங் சோடாவையும் நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த இப்படி இருக்கு பாருங்கள், ஓகேங்களா? இப்போது இது கூட நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மைதா போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து மொத்தமாக 220 கிராம்ஸ் மொத்தமாக போட மாட்டேன். ஸோ அதனால் நான் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம போட்டு போட்டு பிசையணும். அப்போ தான் அதோடய அளவு வந்து நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இப்போ இப்படி பிசைஞ்சோம்னா இது மாதிரி இருக்கும். அதோட இதுதான் அதோடய பதம். 200 கிராம்ஸ் மைதா எனக்கு தேவைப்படுது இதுக்கு 1/2 kg. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தண்ணி போட்டு இதுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் பேசி போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து உருண்டை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சைஸு இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் அழுத்துனா மாதிரி இப்படி பேசணும். இது மாதிரி பால் பால்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டு நான் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே வந்து இங்கே ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. அதோட பதம் வந்துச்சு. தொட்டா அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் ஆயில் மாதிரி. அதுதான் இதோட பதம். சில பேர் வந்து ஏலக்காய் ரோஸ் வாட்டர் போடுவாங்க. பட் எங்களுக்கு பிளெயினாக வேணுன்றதுனால நாங்கள் ஏலக்காவும் ரோஸ் வாட்டர் போடுறோம். சரி, நம்ம இப்போ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து இது ஆறி பால்ஸ் வந்து நல்லா ஆறிச்சு. குலோப் ஜான் ஜீராவும் மைல்டான சூட்டில் இருக்கு. ஸோ இதை இப்போ வந்து அந்த ஜீரால ஊற போட்டுடலாம். அதிரசம், நம்மளோட ட்ரெடிஷ்னல் அதிரசம் எப்படி பண்றதுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம 350 கிராம் வெல்லம் இதில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கலாம். முதல்ல வெள்ளம் கரைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறேன். வெள்ளம் கரைட்டோம்னு சொல்லிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சிச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இதோட பாகு வந்து எந்த பதம்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது மாதிரி தண்ணி போட்டுட்டு இப்படி உருட்டி பார்த்தோம்னா அது உருண்டுன்னு வரணும். இளம் பதம்னு சொல்லுவாங்க, அது இதுதான். ஏலக்காய் போட்டுக்கலாம். சுக்கு பொடி, இப்போ மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு இந்த அதிரசத்துக்கு பதமாக எடுத்துக்கலாம்.
இது வந்து அரிசி மாவு, நீங்க கொட்டினது வந்து மைதா மாவு. அதே மாதிரி எடுத்து இப்ப திரும்பி கொட்டணும்னு வச்சுக்கோங்க, சீனா இருக்கும். இப்ப நம்ம அதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அப்படியே ஊறட்டும்னு விட்டுருவோம். இப்ப நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோம், மாவு ரெடியா இருக்கு. நம்ம இப்ப அதிரசம் போட்டு எடுத்துடலாம். ஸோ குலாப் ஜாமுனும் அதிரசம் மட்டும் தான் செய்யறதா பிளான்ல இருந்தது. ஆனா கடைசியா பார்த்தா இவங்க வந்து மைசூர் பாக் அண்ட் அதுக்கு ஒரு காரம் ஒண்ணு தேவை, அதனால முறுக்கும் இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸ்வீட்டான தீபாவளி கூட லைட்டான காரத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரட்டும், நம்ம எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கலர் கலர்னு கலரின்னு இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க, இதுதான் மைசூர் பாக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ் எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் அண்டு காரம்க்கு வந்து நாங்கள் வந்து முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ செம்மையாக வந்து காலையிலேருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன்லேருந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஜீரா நல்லா ஊறி அப்படியே எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்களேன். ஓ நம்ம குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணிடலாம். சரியான சாஃப்ட், ஜீராவில் செம்மையாக ஊறி செம்மையாக இருக்குது குலாப் ஜாமுனு. அந்த ஸ்வீட்னஸும் வந்து தரமாக இருக்குது. வீட்டில் எப்பயுமே இவ்வளோ தர லெவலில் செஞ்சிருக்கேன். அப்படியே ஒன்றும் இல்லை, சாந்தியமாக சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்படியே செஞ்சால் தானே. ஸோ குலாப் ஜாமுனும் ட்ரை, தரமான குலாப் ஜாமுனாக இருக்குது. இப்போ நம்ம அதிரசம் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், உள்ள பாவு எடுத்து பண்ணியிருக்காங்க அதிரசம். ஆமாம், சாஃப்டாக இருக்குது அதிரசமும் கூட. திரும்பி அந்த சுகர்லாம் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால திரும்பி திரும்பி நம்ம சாப்பிட்றது வந்து அது அந்த லெவல் வந்து கரெக்டாக நம்ம போட்டோம்னா ஸோ தரமாக இருக்கும். லைட்டாக அந்த ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கீங்களோ அந்த வாசனைலாம் வந்து நல்லாவே தெரியுது இதில். வாவ், இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்வீட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம முறுக்கு ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க, எள்ளு முறுக்கு. வாவ், இந்த எள்ளோட வாசனையும் அந்த எண்ணெயே சுத்தமாக தெரியுது இதில். அதுதான் இதோட இதில் செஞ்சதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு பேக் ஆகிருக்கும்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய்லாம் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு, எண்ணெயே சுத்தமாக இல்லை, அவ்வளோ ட்ரையாக இருக்குது. அண்ட் சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்லேருந்து, அந்த லைட்டாக டால்டா போட்டு செஞ்ச டேஸ்ட்டே சூப்பராக வருது இதில். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் பாக் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸோ அதை கட் பண்ணுற ஷார்ட் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு தட்டை வந்து ரவுண்டாக ஊற்றிட்டு அதை கட் பண்ணுது. வாவ், கடாயில் போட்டு கிண்டின்னு இருந்தாங்களே, அது நான் என்னன்னு கேட்டதே இப்போ தான் எனக்கு தெரியுது. அந்த சூழ்நிலை இப்போ தான் வருது. இப்போ தரமாக இருக்குது, மேலே போட்டிருக்கேன். இந்த சக்கரை கரு கருக்குன்னு வரும்போது அப்படி சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நீங்கள் தீபாவளிக்கு எல்லோரும் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் இது மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பசங்களுக்கும் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் கொடுத்துட்டு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். சே கைஸ் இன் அனதர் கிரேட் வீடியோ. அண்ட் தென் பை பை ஃப்ரம் விக்கி. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட். மறக்காமல் வாட்ச் கிராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். பாய் 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 பாய். பா.